சோ நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த ஷாப்பிங்க நாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க நினைக்கிறேன் வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வந்து ஆமா ஷாப்பிங் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அங்க சங்க இடம் சங்க தியேட்டர் ஆமா நம்ம சிறுபட முதலீடு சங்க தலைவர் அன்புச்சிரன் அவர்கள் சொன்னார் தியேட்டர் நல்லா இருக்குன்ட்டு அவர் முடிச்சுனா பார்த்தாவது நீங்கள் எல்லோரும் வெளியே சொல்லுங்கள் போய் வெளியே இருக்க எல்லா தேட்டரையும் விட இங்கே ரொம்ப அமௌண்ட்டு கம்மி தான் அதோட எங்கள் சங்க ஒத்துழைப்பு இருக்கும் ஆமாம் 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 50லேருந்து 500 இங்கே அடக்க முடியும் அதனால் ஆமாம் 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 எங்கள் சேர்ட்டி வந்து ஒரு வருஷமாக அந்த தேட்டர் ரெடி பண்ணிருக்கு ஏசியிலேருந்து சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து டெய்லியும் செக் பண்ணி கரெக்டாக அமைச்சிட்டாரு எல்லாரும் குளிர் வச்சுருக்காரு ரொம்ப குளிர் வச்சுட்டார் இப்போ ஆமாம் கொஞ்சம் நாளாக குளிர் விட்டு போயிருந்துச்சு கொஞ்ச நாள் குளிர் விட்டு போயிருந்துச்சு திரும்பி குளிர் வச்சுட்டாரு அவர் அவர் அப்படி தான் கொஞ்சம் விட்டு விட்டு பிடிப்பாருங்களேன் ஆமாம் அதனால் இது எல்லா உழைப்புக்கும் அவர் தான் காரணம் ஆமாம் இல்லை இல்லை தொடர்ந்து வருமானம் நான் பொருளாதாரம் பேசிக்கிறேன் வருமானத்துக்கு நீங்கள் சேலரும் வேலை முடிச்சிட்டியே நான் பொருளாதாரம் இங்கே நான் வருமானத்துக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எடுத்துடாதீங்க அடுத்து சில பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் படத்தில் ஒரு கதை இருக்க மாதிரி இருக்குது ஆமாம் கொஞ்சம் திருவிழா கொஞ்சம் இருக்குது ஒரு ஃபேமிலியோடு அதில் ஒரு சின்ன திருள் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில் ட்ரெயில் பக்கம் எதனால் புரிஞ்சுக்க முடிஞ்சது நடிச்ச நடிகர் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க நடிகர் லட்சுமி சாவா ஷா ஷா அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருந்த லட்சுமின் பாட்ஷா பாட்ஷா ஆமாம் அப்புறம் அண்ணன் நடிச்சிருந்த ஹரீஷ் ஆமாம் அண்ணியாக நடிச்சிருந்த ருக்குமணி எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தா கதாநாயகி அவங்க வெள்ளையும் நினைக்கிறேன் கதாநாயகி வெள்ளைனாக்கா ஈஸி வெளிவிட்டலாம் ஆமாம் காரணம் வந்தாங்கன்னா அது சாதாரண விழாவும் நினைக்கிறேன் அதனால் அவங்க வரல ஆனால் உண்மையான இசை லூட்டர் ஆகி போச்சு அப்புறம் எல்லோரும் பேசும்போது திருவிழா ஜாம்பவான்கள் ஜாம்பவான்கள் நாங்கள் இங்கே ஜாம்பவான்கள்லாம் இல்லை ஒரே ஒரு ஜாம்பவான் தான் அது எங்கள் செக்ரட்டரி சின்ன கவுண்டர் எஜமான் உதயகுமார் அவர்கள் தான் அவர் தான் நாங்கள் இன்னும் சாதிக்க வேண்டியிருக்கு ஆமாம் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு இன்னும் படம் பண்ண வேண்டியிருக்கு ரங்கநாத் சார்லாம் இன்னும் படம் பண்ணணும் ரங்கநாத் சார் நம்ம நம்ம வளர வேண்டிய என்ன இருக்குது ஆமாம் 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 ஏன்னா அவர் வந்து என்ன அவருக்கு பெருமைனா புரட்சித்திருவர் எம்ஜிஆர்னால பழக்கம் அவரை தவிர்த்து நடிகத்திலும் சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இளையதிலகம் பிரகு பிரபு நவரச நாயகன் கார்த்திக் புரட்சி தலைவன் புரட்சி தமிழன் சத்யராஜ் இப்படி அந்த காலகட்டத்தில் கொடி கட்டி பிறந்த அத்தனை ஹீரோ வச்சு பண்ணவர்கள் எம்ஜிஆர் முதல் கிரேட்டர் இல்லைன்னா அவரை வச்சு பண்ணியிருப்பார் என்ன ஆ அதுக்கப்புறம் அம்மா புரட்சி தலைவி அம்மா வச்சு அவர் பண்ணிட்டார் ஒரு ஆடு விளம்பர படம் செய்தி ஆமாம் தமிழரசு செய்தி படம் அதனால் புரட்சி தலைவரை தவிர புரட்சி தலைவியும் வச்சு இவர் இயக்கிட்டார் அவர் தான் நான் அதனால் சொல்கிறேன் அவர் தான் ஜாம்பவான் நாங்களும் சும்மா கூட அப்படியே கூட தெரிஞ்சுட்டு நாங்களும் சாதிக்கிறதா துடிக்கிறோம் அவ்வளோதான் நல்ல கைங்க நான் என்ன துடிக்கிருக்கேன் ஆமாம் அதனால் கூட நாங்கள் நல்ல கை நம்பிக்கை எல்லாமே அவர் கூட இருக்கோம் நான் வேறு மாதிரி நம்ம பாரதி கண்ணன் சார் நல்ல சொன்னார் டைட்டில் வந்து ரொம்ப டஸ் புசுன்னு இருக்கினார் ஆமாம் சில இடத்துல நம்ம முதல்ல இங்கிலீஷ் டைட்டிலாம் வச்சாங்க அப்போ இப்போ என்ன வித்தியாசம்னா அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வைக்கும்போது அதுக்கு இப்போ நமக்கு பொருள் தெரியும் கேப்டன்னா பொருள் தெரியும் நம்மளுக்கு
ஆனால் இப்போ வரைக்கும் இங்கிலீஷ் வார்த்தைக்கு தெரியல, அதனால் இப்போ வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஒரு டைட்டில் ஒரு வச்ச உடனே இதுக்கு என்ன மீனிங் நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம்ல. அப்போ நம்மளும் ஆங்கிலத்தை அது கற்றுக்கிறதுக்கு ஆமாம் இந்த இப்போ வர படங்கள்லாம் அவங்களுக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஆர்வம் தூண்டுது. டைட்டில் அப்போ உள்ள இயக்குனர்கள் எல்லாமே ஒரு ஒரு டைட்டில் சொன்னோன்னே ஒரு டைட்டில் சொன்னோன்னே அந்த படத்தை இயக்குனர் ஞாபகத்துக்கு வரணும். அதை உண்மையான வெற்றி முதல் மாதிரியாக அப்படின்னா பாரதிராஜ் சார் ஞாபகத்துக்கு வந்துடணும். முந்தானே முடிச்சுன்னா பாக்கிரா சார் ஞாபகத்துக்கு வந்துடணும். அன்பாவம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பாண்டியராஜன் ஞாபகத்துக்கு வரும். புதிய பாதைனா ஆட்டோமேட்டிக் பார்த்திபன் ஞாபகத்துக்கு வரும். புது வருஷம்னா ஆட்டோமேட்டிக் விக்ரம் சார் ஞாபகத்துக்கு வந்துடும். பாரதி கண்ணம்மா அப்படின்னா அது சேரன் ஞாபகத்துக்கு வந்துடும். அழகி தங்கர் பச்சை ஞாபகத்துக்கு வந்துடும். சின்ன கவுண்டர் அப்படின்னா உதயகுமார் சார் ஞாபகத்துக்கு வந்துடும். கேப்டன் பிரபாகர்னா எங்கள் தலைவர் ஞாபகத்துக்கு வந்துடும். சிவன் சார் ஞாபகத்துக்கு வந்துடுவார். இதுதான் சைடில் ஆப்பு வைக்கிறேங்கிறது உண்மைதான். பேரரசுங்க ஊரரசு ஊரரசு பேரரசுங்க ஊரரசு ஆகிட்டேன். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே. அது மாதிரி டைட்டிலுக்கு அவ்வளோ பவர். ஆமாம். அப்போ டைட்டில் வந்து அப்போ ஒரு டைட்டில் சொன்னால் அந்த டைட்டிலோட ஞாபகம் வரணும்னா டைட்டிலுக்கு அந்த ஒர்த்து இருக்கணும். டைட்டில் அது ஒரு நல்ல டைட்டிலாக இருக்கணும். நம்ம ஒரு மோசம் டைட்டில் வச்சுட்டு நம்ம பேர் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. சார் கிழக்கு வாசல் ஒரு வீட்டுக்கு வந்து மெயினே கிழக்கு வாசல் தான் வாஸ்துப்படி. அப்போ அப்படி டேட் அவர் வச்சார். எஜமான் அதை விட ஒரு பவர் இல்லை. கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு அதுக்கு என்ன பவர் பாருங்க. அதுக்கு அதுக்கு முன்னாடி புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சேர்ந்தார். கேப்டன் பிரபாகரன் வந்ததுக்கப்புறம் அவர் கேப்டன் விஜயகாந்த் என்ன விஜயகாந்த் ஆயிட்டார். அது ஒரு டைட்டோட பவர் அது. அதை விட மட்டும் இல்லை அந்த படம் வந்ததுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு பையன் பிறக்கிறான். பேர் என்ன வைக்கிறாரு பிரபாகரன். இவர் கேப்டன் பையன் பேர் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன் ஒரு டைட்டில் குடும்பத்தில் போயிடுச்சுங்க. அதனால் ஒரு படத்துக்கு சும்மா ஏதோ டைட்டில் பாலே சபாஸ் அவ்வளோ போயிருக்கா ஒரு அதுக்கு மெனக்கெடணும். இப்போ எனக்கு மெனக்கெட தேவையில்ல. ஏதோ ஊரை வச்சுருவேன். அது நான் எஸ்கேப் ஆகிட்டேன் இல்லை. அதனால் நான் அழகாக டைட்டில் பற்றி நான் வந்து அழகாக விசாரி பேச முடியும். என்னால் மற்றவங்களை அறிவு அடிச்ச முடியும். ஆனால் ஊர் பேரும் ஈஸியாக சொல்லிடுவோம். அதுக்கு நாங்கள் எத்தனை ஊரை தேடி இருப்போம். அதில் அதுக்கு ஒரு பவர் வேணும்ல. திருப்பாச்சின்னா தமிழ்நாட்டிலே அருவாசையருக்கு ஃபேமஸான ஊர். அப்போ அதில் ஹீரோ வந்து அருவாசையர். அப்போ அருவா ஃபேமஸ் என்ன திருப்பாச்சி தூக்கி வை. சிவகாசி பட்டாசு வெடிக்கிற இதுக்கே பட்டாசுக்கே அதுவும் ஃபேமஸ்ஸு. சிவகாசி திருப்பதி லட்டுக்கு ஃபேமஸ்ஸு. பழனி வஞ்சாமத்துக்கு ஃபேமஸ்ஸு. அப்படி அது எனக்கு ஃபேமஸாக பிடிக்கிறோம். சும்மா நாங்கள் இந்த ஊர் ஊர்னா கொஞ்சம் நாங்கள் போய் வச்சுக்க முடியாது. ஊர்னா பேரசங்க வரும்னா ஊரை பவர் ஃபுல் போகிறது. திருவண்ணாமலை ஜோதி திருத்தணி சும்மா ஊர் பேர் வைக்கிறான் சும்மா ஈஸியாக வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் பேரரசை. அவங்க நாங்கள் மெனக்கட்டுருக்கோம் மொத்தம் இண்டஸ்ட்ரிக்கே சொல்கிறேன் தமிழ் மக்களுக்கே சொல்கிறேன். அதனால் படத்தில் கதை இருக்கோ இல்லையோ டைட் நல்லா இருக்கணும். முதல்ல இந்த படம் நான் வேறு மாதிரி கதையும் வேறு மாதிரி இருக்கணும். இது சின்ன படிச்சுட்டு படம். எப்போவுமே சின்ன படிச்சுட்டு படம் வெற்றி அடையும் போது தான் புதுசு புதுசாக கதை வரும். பெரிய படங்கள் வெற்றி அடைஞ்சுன்னா அது ஒரே மாதிரி கதை இருக்கும். ஒரு கமர்ஷியல் அப்படி தான் கமர்ஷியல் என்ன ஒரு ஒரு பேட்டர்னில் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன படம் வெற்றி அடையும் போது புது புது விஷயங்கள் வரும். இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய சின்ன படம் நல்ல பேர் இருக்குது. நல்ல ஒரு டாக் இருக்குது. மக்கள் பெருசாக தேட்டர் கொள்ளையை தவிர நல்ல இப்போ கிடுகு தேட்டர் ரிலீஸ் ஆகலை. அவங்க ஒரு சேனலில் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி நிறைய வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. யூடியூப்பில் போட்டு நிறைய வியூவர்ஸ். அவர் அந்த டைரக்டரும் நிறைய போராடி தேட்டர் கிடைக்கல ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் மீறி ஒரு துணிச்சல் தான் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாரு. நல்ல பேர் இன்றைக்கி அந்த டைரக்டருக்கு அடுத்து போகிறோம். நல்ல உடம்பு அமையும்
இப்போ சார் நடிச்சிருக்கா நினைக்கிறேன், போஸ்ட் ஆஃபீஸ் நடிச்சிருப்பார், சூப்பர் நடிச்சிருக்கார் போஸ், அது இவர் பிர்லா போஸ். வாங்க படத்தை முழுசாக தாங்கி நிற்கிற கேரக்டர் ஒரு கேட்டு தான் பிர்லா போஸ் தான், நம்ம கிடைக்கல வாழ்த்து. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது பங்கள, இது கிடுகு சிரித்தாலும் வெற்றி குறையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சளவு பஞ்சை போட்டுருவோம், வந்ததுக்கு பஞ்சை போட்டு. அதுக்கப்புறம் பகாசுரன் டாடா அப்படின்னு படம் ரொம்ப நல்ல படம் சார், ரொம்ப நல்ல படம். அது தேட்டர்லேயும் கொஞ்சம் நல்ல ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அதெல்லாம் அது மாதிரி சின்ன படங்களுக்கு இன்றைக்கி நல்ல கரெக்டாக எடுத்துட்டோம்னா மக்கள் கொண்டாடுறாங்க. நீங்கள் தேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாலும் சரி, ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணாலும் சரி, நல்ல படத்தை மக்கள் நீங்கள் எங்கே ரிலீஸ் பண்ணாலும் கொண்டாட ரெடியாக இருக்கேன் சார். நம்மளுடைய கடமை நல்ல படம் எடுக்கணும், அவ்வளோதான். பணம் இருந்தால் படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பாம்போடு படம் எடுத்துரும் கிட்ட போக முடியுமா, குத்திப்படும். அந்த மாதிரி நம்ம படம் எடுத்தால் நம்ம மக்கள் கிட்ட வரணும். இந்த மாதிரி பணம் இருக்குது அப்படின்ட்டு படம் எடுத்துக்கூடாது, நல்ல கதைகள். ஏன்னா ஒரு ஒரு பத்து சின்ன படங்கள்லேருந்து ஒரு தரங்கள்லாம் படம் எடுக்கும்போது 16 நல்ல தரமான ஒரு சின்ன படம் வரும்போது பார்க்க மாட்டேங்கிறான், சின்ன படங்கள்லாம் பார்க்க பயப்படுறான். அந்த பூனை பால் குடிக்க கதை இருக்குது, டெய்லி பூனை பால் குடிக்கும்போது நல்லா சூடாக கொதிக்க வச்சுப்பாங்க, உங்களோட பூனை வந்து பாலை குடித்து சூடு விட்டோம்னா ஓடிப்படும், திரும்ப இந்த பாலப்பத்தில் இது இந்த பூனைக்கு பயமாக இருக்கும். அது மாதிரி சின்ன சில படங்கள் வந்து தரமெல்லாம் வந்ததுனால அடுத்த தரமான ஒரு சின்ன படம் பார்க்குறதுக்கு மக்கள் பயப்படுறான். ஆனால் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து எல்லா செலவும் ஒன்றுவாங்க, செலவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இது கேமரா வாடகையிலிருந்து, கேரவன் வாடகையிலிருந்து, ஷூட்டிங் சாப்பாடுலேருந்து, பேட்டாலேருந்து, இப்போ விஜய் படத்துக்குன்னா அதில் ஒரு காஸ்டமேஷனுக்கு இவ்வளவு பேட்டா, சின்ன படத்துக்கு பேட்டா கம்மிலாம் இல்லை, எல்லாருக்கும் பேட்டா ஒன்று சம்பளம் நீங்கள் ஆள் கம்மி வச்சுக்கலாம், என்ன யூனியன் இல்லை யூனியன் இல்லாத ஆள் இருக்கக்கூடாது அவ்வளோதான், பேட்டா ஒன்று தான் சார், நீங்கள் ஆளை குறைச்சிக்கலாம். இல்லையே பேட்டா ஒன்று தான், பேட்டா ஒன்று தான், யூனியன் மெம்பர் இல்லாதவங்க ஒப்பிட கூடாது அவ்வளோதான். மெம்பர்லாம் ஒரு நீங்கள் ஒரு காஸ்டியூம் அசிஸ்டன்ட்னா அது மெம்பராக இருக்கணும், இவன் மேக்கப் ஒரு ஆள் வைக்கலாம் ஆனால் மெம்பராக இருக்கணும். பெரிய இடத்து 10 பேர் வச்சுக்கோ, சின்ன படத்துக்கு நீ ஒரு ஆள் வச்சா கூட மெம்பராக இருக்கணும். இல்லையா இல்லைன்னு பரவாயில்ல, வேற ஆளுக்கு வைக்க கூடாது அவ்வளோ மேட்ரு. ஆனால் யாருக்கெல்லாம் பேட்டாலும் ஒன்று தான், அதில் எப்படி செலவு வந்து இப்போ ஹீரோக்கள் சம்பளங்கள் அந்த அந்த கேமராமேன் சம்பளம் பெரிய மியூசிக்னா அவங்க சம்பளம் இதுதான் வேறுபடுது, மற்ற எல்லா செலவும் கம்மி தான். நம்ம அப்போ பெரிய ஹீரோக்களுக்கு படம் நம்ம வந்து அதுக்கு ஈக்குவல் எடுக்கணும்னா பணம் செலவு பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியும், தரமான கதை பண்ண முடியும். ஒரு இயக்குனால 100-150 கோடிக்கு நம்ம பட்ஜெட் படம் பண்ண முடியாது, அதுக்கு ஈக்குவல் என்ன பண்ணணும்னா ஒன்று தான், தரமான படம். 150 கோடியா அதில் அது அதை 10-20 மடங்கு அந்த கதையை விட தரமான கதையை அவங்க இயக்குனர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு போட்டு நம்ம தான், அஜித்துக்கு போட்டி விஜயா இருக்கலாம், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் போட்டி நல்ல கதையாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் இங்கே உதாரணங்கள் கிடுகு, பகாசுரன், லவ் டுடே, டாடா, அயோத்தி. அயோத்தி என்ன சார், என்ன படம் சார், சமீபத்தில் பார்த்து வியந்த படம், கதை ஒரு புதுமையான கதை பாங்கல, நல்லா யோசிச்சா வருங்கிற நம்பிக்கை தான் அயோத்தி. நல்ல ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பக்தி, டெய்லி சாமி கும்பிட்றேன் பக்தியாக இருக்கவங்களாம் மனுஷனாக இருக்க முடியாது, சாதனம் செய்கிறவங்களாம் நல்ல மனுஷனாக இருக்க முடியாது. எவன் மனிதாபிமானம் இருக்கோ, எவன்கிட்ட மனசாக வச்சுருக்கோ, எவன் மனுஷனை மதிக்கிறானோ அவன் தான் நல்ல மனுஷன் சொல்லப்படும் தான் அயோத்தி. அது இங்கே கொண்டாடுறாங்க, இன்னும் எல்லா பத்திரிகைய விமர்சனம் படித்தேன், உங்கள் பத்திரிகைக்கும் உங்களுடைய பாராட்டுகள், நல்ல படத்தை அப்படி தூக்கி தாங்குறீங்க நீங்கள். ஒரு படம் கலெக்ஷன் ஆச்சு இல்லைங்கிற விட
ஒரு படம் வந்து ரீச் ஆகணும் ஃபஸ்ட்டு. அப்போலாம் வெற்றிங்கிற ஒரு வெற்றி தான், படம் ரிலீஸ் ஆகி நல்ல கலெக்ஷன் வச்சு மக்கள் ஆதரவுப்பட்டுச்சுன்னா ஒரு வெற்றி தான். இன்னைக்கு ஃபீல் அப்படி இல்லை, நாலஞ்சு வெற்றி இருக்கு. முதல் வெற்றி படம் முடிவதே ஒரு வெற்றி. ரெண்டாவது வெற்றி படம் ரிலீஸ் ஆனால் ரெண்டாவது வெற்றி, அது பெரிய வெற்றி. மூணாவது வெற்றி அந்த படத்தை ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறானோ இல்லையோ. இப்படி படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மக்களுக்கு ரீச் ஆகுது பாருங்க, அது மூணாவது வெற்றி. நான் பார்க்க தேவையில்ல ஒரு படம், ஆ நான் கேள்விப்பட்டேன், நான் வர மாதிரி படம் வச்சு கான் பண்ணோம் அந்த டேரக்டர் பேர், ஓ அப்படியா, இது அடுத்த வெற்றி. நான் பார்க்குற பக்கம் இல்லை, அந்த படம் வந்து டைட்டில் ரீச் ஆகணும். அதுக்கடுத்த வெற்றி போட்ட காசு வந்தால் நாலாவது வெற்றி. இன்னொரு வெற்றி இருக்கு, போட்ட காசு வராட்டாலும் பரவாயில்ல, திருப்பி காசு கேட்கக்கூடாது. அது அஞ்சாவது வெற்றி. அப்பா போட்ட காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கேட்கலப்பா, இது அஞ்சாவது வெற்றி. ஆறாவது வெற்றி தான் கொஞ்சம் லாபம் பார்த்தப்பா, இந்த லாபம் வர்றது தாங்க இன்னைக்கு ஆறாவது வெற்றி. ஏழாவது வெற்றி தான் பெரிய கலெக்ஷன். நான் அஞ்சு கோடி பண்ணேன், எனக்கு ரெண்டு கோடி லாபம் கிடச்சிருக்கு, மூணு கோடி லாபம் கிடச்சிருக்கு தான் ஏழாவது வெற்றி. எட்டாவது வெற்றி இருக்கு, அந்த படத்து ஹீரோ அடுத்த டேரக்டருக்கு பணம் கொடுக்குறது, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இத்தனை வெற்றிலாம் கடந்து ஒரு டைரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் போராட வேண்டியிருக்கு. ஆமாம், அதனால் இப்போ அடுத்து ஏ ஆலங்கத்தை நான் வச்சுட்டேன்னா அடுத்து இதோட பெரிய ஆலங்கத்தோடு காத்துட்டு இருக்காரு. நானே இவ்வளோ புலம்புறேன்னா ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனே இவ்வளோ புலம்புறோன்னா எஜமான அடுத்து எஜமான வருவார். ஆமாம், அவரோட அதிரடிய சப்போர்ட் தாக்குவார். நன்றி, வணக்கம். நன்றி சார்.